எனையும் தொடர்போ இறங்கிய தமிழன் வாழ உயிர் தொடங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கும் தயாராக இருக்கிறோம். இதற்கு புறையாவது மத்திய அரசு மனநிலைக்கு நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற முன்வர வேண்டும். ஐயகோ, இலங்கையில் தமிழ் இளமை அழிகிறது. இந்திய பேரரசுக்கு இறுதி வேண்டுகோள் என்பதை டெல்லியிலே உள்ளவர்களுடைய செவிகளிலே விட ஓங்கி ஒலித்து இந்த தீர்மானத்தை நாபெரும் அவையிலே முன்மொழிந்து விடுபெறுகிறேன். இந்தியா மன்மோகன் சிங் அவர்களுக்கும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் அனுப்பி வைத்தோம். அந்த தீர்மானத்திற்கு பலன் இல்லாமல் போகவில்லை, என்னை நம்புங்கள் என்று மன்மோகன் சிங் அவர்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழர் பிரதமாவதற்காக துணை நிற்பதையும் ஒன்றுபட்ட இலங்கைக்கு உட்பட்டு அனைத்து சமுதாயத்தினரும் குறிப்பாக இலங்கையின் தமிழர்களும் சமூகமுடன் ஆளவேண்டும் என்பதை தொடர்ந்து வருகின்ற இலங்கை அரசர்களிடம் வலியுறுத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். ஐபோவன் வணக்கம் வணக்கம். இங்கிலாந்து தந்ததிங், இந்தியா தந்ததிங், பாகிஸ்தான் தந்ததிங், இதுல நிறைய நாடுகள் அள்ளி அள்ளி கொடுத்தது எங்களுக்கு. நாங்கள் வேண்டினது கணக்கி வேண்டினது எல்லாரையும் வேண்டி இருக்கிறது. அதுல ஒரே ஒரு நாடு தான் எங்களுக்கு கொஞ்சம் நிபந்தனை போட்டது, அதுல இந்தியா மட்டும்தான் எங்களுக்கு சொன்னது. தாங்க தாரதை வெளியிலே சொல்ல வேணாம் என்று சொன்னது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளூருக்கே பிரச்சனை வரும் தானே. இது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தானே. இது எங்களுக்கு எங்கட பிரச்சனை, அது எங்கட நாட்டு பிரச்சனை தான் பெருசு. அவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தானே. தமிழர்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கப்படவில்லை. இன்றைய நிலைமையில் தமிழர்களுக்கான தீர்வு தான் என்ன, அதை வெளிப்படையாக கூற முடியுமா? இது வந்து நீங்கள் கேள்வியை வந்து எங்கள்கிட்ட மாறி கேட்கறது நினைக்கிறது நான். இது வந்து நீங்கள் கருணாநிதி தான் நீங்கள் கேட்கணும். இது நீங்க எங்கள்கிட்ட மாறி கேட்கறது அவர் தப்பா கேட்கறதுன்னு நினைக்கிறது. நான் தமிழ்நாட்டு தமிழருடைய பிரச்சனையை கேட்கவில்லை, இலங்கை தமிழருடைய பிரச்சனையை தான் கேட்கிறேன். தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், என்ன இருக்கிறது இலங்கை தமிழ் மக்கள் கொஞ்சம் இருக்கிறதுங்க, சாரி. ஹலோ, நானா பேசுறது? ஐபோவன் ஐபோவன் ஐபோவன், இதுங்க எங்க எங்கட இலங்கையில என்ன தமிழ் மக்கள் இருக்கிறது, அது எங்க எங்க இருக்குதுன்னு சொல்லி தொலைகிறது தானே. இன்னும் கியானகோ இதன் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் என்ன இருக்கிறது. நாங்கள் அவங்களையும் கெதியில முடிக்கிறது, அந்த அவங்களுடைய பிரச்சனையே கெதியில முடிக்கிறது. நான் கேட்டது என்னவென்றால், நான் அப்போதை கூடியிருந்து உங்களை பார்த்துக்கொண்டு இருக்கிறது. நெடுக சொல்றது தமிழருக்கு பிரச்சனையே, தமிழருக்கு பிரச்சனையே சொல்றது. தமிழருக்கு எங்க இருக்கிறது பிரச்சனை? டான்ஸ் மாநாட்ட மயிலாடையெல்லாம் நடக்கிறது, அவங்க நாடத்தை பார்த்துட்டு அழுகிறது, மாநாட்ட மயிலாட பார்த்துட்டு சிரிக்கிறது, கலைஞர் டிவி பாக்குறது, சன் டிவி பாக்குறது, எல்லா டிவியும் பாக்குறது, டிஸ்கோ ஆடுறது, நமிதாண்டு டான்ஸ் போடுறது, கிழக்கிலே கிழக்கு வசந்தத்திலே என்ற ரெண்டு செல்ல பிராணிகள் அங்கே வாலாட்டி வாலாட்டி வேலை செய்யறது, எவ்வளவு வேலை செய்யறது. இதை விட நான் தமிழர்கள் ஒரு சிங்கள நாட்டிலே, ஒரு சிங்கள நாட்டிலே தமிழங்களுக்கு இவ்வளவு பூர்ண சுதந்திரம் கொடுத்து இருக்கிறது என்றால் அது தமிழருடைய பிரச்சனை தீர்ந்துக்கிறது என்றுதான் அர்த்தம். நீங்க துணிமை துணிமை என்ன துணிவி துணிவி கேட்கறது, தமிழருக்கு அங்கே பிரச்சனையே இல்லை. சிங்கள தேசத்தின் ஓர் வரலாற்று நாயகனாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு உலக அரசியல் தலைவர் யார்? உலக அரசியல் தலைவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டிங், என்னுடைய உலக அரசியல் நண்பர் கருணாநிதி தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டிங். அவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சிறந்த ஊடக பேச்சாளராக இருக்கிறது. நாங்கள் அவருக்கு மிச்சம் கடமைப்பட்டிருக்கிறது, மிச்சம் கடமைப்பட்டிருக்கிறது.
தந்தியாடிகிறதீங் தமிழ கடிதம் அனுப்புறதீங் பேய்போல கதைக்கிறதீங்க எல்லாம் செய்யுங்க. நாங்கள் எப்பயும் உங்களை மறைக்க போறதீங்க இல்லை. எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஊடக பேச்சாளர்.